சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய ஜெயிலர் அடுத்த பாடல் பற்றியான ஒரு தகவல் இப்போ வந்து புதுசாக வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அது வந்து ரொம்பவே சரி, கேட்கும்போதே நல்லா இருந்துச்சு. ஸோ என்னங்கிற நியூஸை நம்ம வந்து இப்போ வந்து சொல்கிறோம். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். அந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம், அடுத்த பாட்டு ஒன்று வந்து இருக்குது. அந்த பாட்டு வந்து ஒரு சென்டிமெண்ட் சாங்கு, ஒரு சேட் சாங் மாதிரியான ஒரு பாட்டு தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படிலாம் சொல்லி சொல்லியிருந்தோம். அதெல்லாம் இப்போ நம்ம புதுசாக இன்னொரு நியூஸ் கிடச்சிருக்கு. அது சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டு ரிலீஸ் ஆகுமாங்கிறது கொஞ்சம் டவுட், ஏன்னா ஆடியோ லான்ச்சில் கூட அதை வந்து ரிலீஸ் பண்ணலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பேட்டை படத்தில் வந்து பேட்டை பரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாங் ஒன்று இருந்துச்சுங்க. ஸோ அந்த பாட்டு வந்து கடைசியாக ரிலீஸ் பண்ணாமல் டைரெக்டாக வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து ரிலீஸ் பண்ணி செமையாக வந்து மாஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த படத்துலையுமே ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அந்த பாட்டை வந்து ஆடியோ லான்ச்சில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லப்படுது. இந்த பாட்டு வந்து சென்டிமெண்ட் சாங், சேட் சாங் மாதிரி கிடையாது. ஆனால் படத்தில் ஒரு சென்டிமெண்ட் சாங்கோ ஒரு சேட் சாங்கோ இருக்குதுங்கிறது உண்மைதான். ஆனால் வந்து இன்னொரு ஒரு பாட்டு இருக்குது அந்த படத்துலேயேட்டு, அது வந்து ஒரு தலைவருக்கான ஒரு பாட்டு மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள், இந்த பேட்டையில் வந்து உள்ளாலாங்கிற பாட்டும் தலைவருக்கான பாட்டு தான், அண்ட் வந்து மரண மாசங்கிறதும் தலைவருக்கான பாட்டு தான். ஸோ அந்த மாதிரி இந்த படத்தில் உள்ளாலா மாதிரி ஒரு சாங் இருக்குது. ஒரு தலைவர் வந்து எல்லா படத்துலையுமே கருத்து சொல்கிற மாதிரி ஒரு பாட்டு வைப்பார். அண்ணாத்த அண்ணாத்த பாட்டில் வந்து கருத்து இருக்கும். தர்பார் லெவலில் ஃபஸ்ட்டு பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, சும்மா அதில் வந்து சில கருத்து இருக்கும். அதே மாதிரி இந்த பாட்டிலையுமே சரி, இன்ட்ரோ சாங் மாதிரியான ஒரு கருத்து உள்ள ஒரு பாட்டு இருக்குது தலைவர் ஸ்டைலில். அது வந்து கண்டிப்பாக வந்து அந்த படத்தில் இருக்குது. அந்த பாட்டு தான் வந்து இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து அனிருத் அவர்கள் டைரெக்டாக பாடி வந்து காமிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் ஒன்று இருக்குது. நம்ம ஆரம்பத்துலேருந்தே ஒரு சில இதெல்லாம் சொல்லிகிட்ருக்கோம். அந்த படத்தில் வந்து சங்கர் மகாதேவன் பாடியிருக்கார் நியூஸ் வந்துச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து நம்ம சொல்லும் போது நம்ம சொன்னோம் அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அஃபிஷியல்லாம் கிடையாது, ஒரு வதந்தி மாதிரி தான் எனக்கும் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு இப்போ திரும்பவும் அதே வதந்தி மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அனிருத்தும் இன்னும் சிலரும் சேர்ந்து பாடி ஒரு பாட்டு இந்த படத்தில் இருக்குது. அந்த பாட்டு தலைவருக்கான ஒரு பாட்டு, அது வந்து ஆடியோ லான்ச்சில் வந்து வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற மாதிரி இப்போ வந்து சொல்கிறாங்க. இந்த ஜெயிலர் குத்து அந்த மாதிரிலாம் கூட நம்ம வந்து சொன்னோம் ஆரம்பத்தில், அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கலாம்னு சொல்லிட்டு அதற்கும் வாய்ப்பு இருக்குது. நமக்கு கிடைக்கிறது எல்லாமே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், நூற்றுக்கு வந்து ஒரு 50% வந்து உண்மையாக இருக்கும், 50% வதந்தியாக தான் கிடைக்கும். ஆனால் அதில் சில மேட்ரு வந்து ஒத்துப்போகும். அந்த மாதிரி தான் இந்த படத்தில் வந்து கேள ஆரம்பிக்கிற மாதிரி ஒரு பாட்டு இருக்குன்னு சொன்னால் கரெக்டாக காவாலான ஒரு பாட்டு வந்துச்சு. ஒரு பிஜிஎம் சாங் இருக்குது, அதில் வந்து தலைவருமே சின்ன சின்ன சின்னதாக பாடியிருக்காருன்னு சொன்னால் ஹுக்கும் பாட்டு வந்துச்சு, அதில் தலைவருமே வந்து வாய்ஸ் கொடுத்து வந்து பாடியிருப்பார். ஸோ அதான் உண்மை. ஸோ உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன்.